நண்பர்களே, வணக்க நண்பர்களே. அதாவது நடிகர் விஷால் அவர்கள் மோடிஜி அவர்களை புகழ். என்னப்பா விஷால்னு சொல்லக்கூடாதா? ஏப் அவர் பேர் விஷால் தானப்பா, வேற யாரும் ட்வீட் போட்டுதான். ஓ, புரட்சி தளபதி அண்ணன் விஷால். ஓஹோ, சேர்த்தான் சேர்த்தான். ஆமாம், பொலிவியாவில் தன்னுடைய புரட்சியை முடித்துவிட்டு கடல் மார்க்கமாக இந்தியாவிற்குள் நுழைந்து காசிக்கு அருகே செல்லும் பொழுது அங்கே பாலாறும் தேனாறுமாக ஓடுகிறது என்பதை உணர்ந்து கொண்ட நடிகர், ஐயோ, புரட்சி தளபதி அண்ணன் விஷால் அவர்கள் இங்கே புரட்சி செய்வதற்கு எதுவும் இல்லை என்று உணர்ந்து கொண்டு நடிப்புத்துறையில் ஒரு புரட்சியை செய்யலாம் என்று நடிப்புத்துறையில் நுழைந்த புரட்சி தளபதி அண்ணன் விஷால் அவர்கள் மோடிஜி அவர்களை புகழ்ந்து பாராட்டி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காப்ல. புரட்சி தளபதி. ஆமாம், அப்படி நீங்கள் எங்கே புரட்சியை அறுத்து தள்ளீங்க? இல்லைங்க, இப்போ புரட்சி தளபதி அப்படின்னா எங்கிட்டாவது புரட்சியை பண்ணியிருந்துருக்கணும். சரி, அதை விடுங்க, அதுக்கு உங்களுக்கு நேரம் இருந்திருக்காது. அட்லீஸ்ட் இந்த புரட்சியை செய்த நபர்களாவது யாராலும் தெரியுமா? இந்த ஃபிடல் காஸ்ட்ரோ, அப்புறம் இந்த சேகுவாரா. வேணாம்ப்பா, அது வேண்டாம். ஏன்னா ஃபிடல் காஸ்ட்ரோ சேகுவாரான்னு போனாலும் இபிஎஸ் ஓபிஎஸ் ஞாபகம் தான் வருது. கர்மா, சரி, ஓகே. இப்போ சரி, நம்ம உள்ளூருக்குள்ளே வருவோம். இந்த பகத்சிங்கு, பெரியார், அம்பேத்கர், இப்படி யாரையாவது எதுவுமே தெரியாது. ஆனால் பேருக்கு முன்னாடி மட்டும் புரட்சி தளபதினு போட்டுக்கோணும். அதாவது இந்த பட்டங்கள் அப்புறம் மரியாதைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் கேட்டு வாங்கக்கூடாது பாஸ், தானாக வரணும். எங்கிட்டாவது ஒரு படம் பண்ணும் பொழுது நேம் டைட்டில் கார்டில் வந்து பேருக்கு முன்னாடி புரட்சி தளபதி, புரட்டாசி தளபதினு ஏதாவது போட்டுக்கிட்டாக்கா, அது மாதிரி நீங்கள் ஏதாவது புரட்சி பண்ணியிருந்தால் மக்களே உங்களுக்கு கொண்டாந்து அந்த பட்டத்தை கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க பாஸ். அப்போ நீங்கள் எந்த புரட்சியும் பண்ணவும் மாட்டீங்க. சரி, ஓகே, அதை விடுங்க. உங்களுடைய படங்களில் ஒரு புரட்சி சேதமான கதாபாத்திரங்கள் ஏதாவது, அப்படி ஏதாவது கதைகளை சூஸ் பண்ணி ஒரு புரட்சியான கதாபாத்திரம் அதை பண்ணியிருந்தால் கூட மக்கள் வந்து பாராட்டி, ஏப்பா நம்மளுக்காக பேசுகிறான்ப்பா, நம்ம அழுப்பா. அதனால் அவருக்கு வந்து ஒரு ஒரு புரட்சி தளபதி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா அந்த துறையில் யார் சிறந்து விளங்குறாங்களோ, ஒரு நிபுணத்துவம் பெற்றுருக்காங்களோ, அவங்க ஓகே இந்த பையன் இது மாதிரி இருக்காப்புல, இந்த பட்டத்தை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாக்க ஓகே. நீங்களே போட்டுக்க வேண்டியது பேருக்கு முன்னாடி, புரட்சி தளபதி, புரட்டாசி தளபதி, புரட்டா தளபதி. சரி, ஓகே, அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம்னு நினைக்கிறேன், விஷயத்துக்குள்ளே வந்துடுவோம். விஷால் வந்து மோடிஜி அவர்களை பயங்கரமாக புகழ்ந்து பாராட்டி ஒரு ட்வீட்டை ஒன்று போட்டிருக்காப்புல. ஸோ அந்த ட்வீட்டு என்ன, அதற்கு நம்ம புரட்சி தளபதிக்கு அதை விட்டு நம்ம கொஞ்சம் கிளாஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. கிளாஸ் எடுத்துருவோமா? பொறுக்கிப்பய பொறுக்கி, உன்னை திருடா சமூகத்துக்கு நீ யாருன்னு பொறுக்கிப்பேடா. நமது புரட்சி தளபதி விஷால் அவர்கள் இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற இன்றைக்கி 10% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது செல்லும்னு சொல்லி ஒரு சமூக நீதிக்கு எதிரான ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு. அதை பார்த்தவொடனே பயங்கரமாக பொங்கி எழுந்து வெகுண்டு எழுந்து போய், ஏன்னா புரட்சி தளபதி இல்லை, ஒரு ட்வீட்டை ஒன்று போ இல்லையா, வேறு என்னவா இருக்கும், புரட்சி தளபதினு வேறு பேர் இருக்குது, ட்வீட்டு வேறு போட்டிருக்கோம். இதுதாங்க கரெக்டாக கண்டுபிடிச்சேன். நீட்டுங்க, நீட்டு வந்து அனிதாங்கிற பாப்பா செத்து போச்சு, அதை விட்டு நிறைய மாணவர்கள் இறந்து போனாங்கல்ல, நீட்டு வந்து ஒரு சமூக அநீதி அது. அதனால் அதை தான் அண்ணா வந்து லேட்டாக புரிஞ்சிட்ருக்காப்புல, பரவாயில்ல, ஏதோ கவனப்பிசக்காக இருக்கும். அதனால் அந்த நீட்டை எதிர்த்து பயங்கரமாக கோபம், எனக்கு புரட்சித்தல் இல்லையா, அதுவும் இல்லையா, அதுவும் இல்லைன்னா வேறு ஓ இதுவா, அந்த விவசாயிகள் போராட்டங்க, விவசாயிக்கணும்னா சும்மா இருப்பாரா, புரட்சி தளபதி இல்லை, அதில் அதுவும் இல்லையா, வேறு ஓ அந்த காசி மேட்ரு, அப்படி வாங்க அப்படி சொல்லுங்க, ஒன்றும் இல்லைங்க. அதாவது நம்ம அண்ணன் புரட்சி தளபதி இருக்காப்புல, இல்லை பொறுக்கிப்பய பொறுக்கி, அவர் ஒரு ஆன்மீக ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்காக ஒரு ஆன்மீக சுற்றுலா ஒன்று மேற்கொண்டிருக்காப்புல, நேரடியாக காசிக்கு போயிருந்திருக்காப்புல. அங்கே பார்த்தோன்னே அண்ணனுக்கு பயங்கர ஷாக்கு, என்னன்னாக்கா என்னடா இப்படி வந்து இந்த கங்கை நதி இவ்வளவு கிளீனாக இருக்கே, இவ்வளவு ஒரு சுத்தமான ஒரு நதியாக ஓடுகிறதே, நம்மளுக்கு இவ்வளோ நாளாக இத்தனை வருடங்களாக தெரியாமல் போயிருச்சு, இப்படி மோடிஜி வந்து சரியாக தன்னுடைய தொகுதியை பார்த்துக்க மாட்டார்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி விட்டாங்களே சித்தப்பா, நம்மளை வந்து நாட்டுக்கோழின்னு சொல்லிட்டு பிராய்லர் கோழி எப்படி ஏமாற்றி விட்டாங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ட்வீட்டை போட்டாப்புல. மோடிஜி அவர்கள் சிறப்பாக இதை சுத்தம் இது க்ளீன் பண்ணி வச்சிருக்காப்புல, மோடிஜிக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லி போட்டாப்புல. அது எப்படின்னாக்கா ரொம்ப சுத்தமாக இருக்கும் அந்த கங்கை நதி, எப்போவுமே ஒரு தண்ணி பளபளன்னு இருக்குனாக்கா கீழே உள்ள கல் அல்லது ஏதாவது கூழாங்கல் மண் இருந்துச்சுனாக்கா கிளியராக தெரியும் சில இடங்களில். அதையும் தாண்டி இது எப்படி கிளியராக இருக்குன்னா, அதுக்கு கீழே ஒரு நிலத்தில் நீர் இருக்குல்ல அதெல்லாம் தெரியுதா அண்ணனுக்கு, அதையும் தாண்டி இந்த சரஸ்வதி நதி இருக்குல்ல அது வரைக்கும் க்ளீனாக தெரியுது அங்கேருந்து மேலேருந்து, அந்தளவுக்கு ஜி வந்து சுத்தப்படுத்தி பயங்கரமாக க்ளீன் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு தலைவன் வந்து ட்வீட் போட்டிருக்காப்புல. கொரோனா சமயத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பிணங்கள் இதே கங்கை நதியில் மிதந்து வந்ததை பார்த்துருப்பீங்க. அந்த கங்கை நதி என்ன சொல்கிறாப்புனாக்கா ஜி வந்து பயங்கர சுத்தமாக்கிட்டாரு, க்ளீனாக இருக்குது, பயங்கர நீட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு பதிவு போடுறாப்புல. அது மட்டும் இல்லாமல்
அங்கே அந்த கங்கை நதி பக்கம் காசியில் பார்த்தீங்கன்னாக்கா கங்கை நதிக்கு ஒரு ஓரமாக தான் நிறைய பிணங்கள் எரிப்பாங்க. அப்போ உறவினர்கள் நிற்கிற வரைக்கும் எரிப்பாங்க, பாதி எரியும், அதுக்கப்புறம் உறவினர்கள் போயிடுவாங்க இல்லைங்களா. அவங்க போனதுக்கப்புறம் இந்த பிணத்தை அப்படியே இந்த ஆற்றுலலாம் நிறைய தள்ளி விடுவாங்க. எனக்கா வரவு கட்டைகள் மிச்சப்படுத்தணும், கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரிலாம் அங்கே நடக்கும் நிறைய. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கழிவுகள் மிச்ச சொச்சங்கள் அதெல்லாம் வந்து அதுக்குள்ளே தள்ளி விடுவாங்க இல்லையாங்க. ஸோ அப்படியாப்பட்ட அந்த கங்கை நீர் தான் அண்ணன் வந்து பயங்கர சுத்தமாகிட்டார் ஜி, பயங்கர க்ளீன் ஆக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாரு. பொறுக்கி பெயர் பொறுக்கி இன்கேஸ் ஒருவேளை அண்ணன் நம்ம விசாரணை போகும்பொழுது ஒருவேளை சுத்தமாக க்ளீனாக கூட மாற்றி இருந்துருக்கலாம்னு வச்சுக்கங்களேன். அப்போ மாற்றி இருக்கிறதானாங்க போட்டிருக்காரு, அதெல்லாம் தவறு இருக்கு. ஓ அப்படியா, அப்போ அண்ணன் எங்கே போய் எது தூய்மையாக இருந்தாலும் உடனே வந்து ட்வீட் பண்ணிடுவார். அப்போ இப்போ மழை வெள்ளத்தில் இங்கே சென்னையை கூட தான் வந்து இந்த கவர்மெண்ட்டு சிறப்பாக செயல்பட்டு இந்த தண்ணியெலாம் நிற்க விடாமல் தேங்க விடாமல் சரி பண்ணாங்க, உடனடியாக க்ளீன் பண்ணாங்க. ஏற்கனவே ஏடிஎம்கே பிரிவில் இருக்கும்பொழுது ரொம்ப மட்டமாக இருந்துச்சு, தண்ணியே வடியாத அளவுக்கு இருந்துச்சு, மாற்றுக்கிறது இருக்காது யாருக்கும். சில ஏரியாக்கள் ஆனால் இப்போ மழை பெஞ்சும் போது சில ஏரியாக்கள் மட்டும் தண்ணி நின்றுச்சு, அங்கே சரி பண்ணணும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் மோஸ்ட் பெரும்பான்மையான ஏரியாக்களில் தண்ணி இங்கே தேங்கவே இல்லை. தேங்கின தண்ணி 2 hours 3 hours அப்படிங்கிறதுல ட்ரை ஆகிடுது. இப்போ எங்கள் ஏரியாலாம் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ உங்கள் ஏரியாவில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்படி இருக்கும்பொழுது இதே ஏரியாவில் இதே சென்னையில் இருக்கிற விஷால் அவர்கள் ட்வீட் பண்ணலாம்ல, சூப்பராக க்ளீன் பண்ணிட்டார் இந்த முதல்வர், சிறப்பாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க, தண்ணியே நிற்கலை போயிருச்சு, சிறப்பாக நடவடிக்கைனாக்க ஏடுமிக்கப்படல மோசமாக இருந்துச்சு இப்போ சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ட்வீட் பண்ணி அவர் வாழ்த்தலாமே. நானும் உள்ளே போய் தேடி பார்த்தேன், அப்படி அப்படி ட்வீட்டுகள் எதுவும் இல்லை. அது என்ன, மோடிஜி அவர்கள் செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வாழ்த்துவீங்களா, ஸ்டாலின் அவர்கள் செஞ்சால் வாழ்த்த மாட்டீங்களோ? பொறுக்கி பெயர் பொறுக்கி சரிங்க, அவர் ஏதோ காசிக்கு போயிருக்காரு, அவருடைய பார்வைக்கு அந்த ஏரியா வந்து சுத்தமாக இருந்திருக்கு. அதை பாராட்டி அந்த தொகுதியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய அந்த நம்ம நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்தி ஒரு ட்வீட்டை போட்டிருக்கா. அப்படி இதில் என்ன நீங்கள் பெரிய குறை கேட்டீங்க, உங்களுக்கு வந்து பிஜேபியின் மீது வன்மம் இருக்குது, உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக யாரும் அதை பற்றி பாராட்டணும் சொல்லுவீங்களா? பாராட்டினா உடனே அவங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் அல்லது சங்கீவ் சொல்லி முத்திர குத்துவீங்களா சொல்லி கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை பாஸ், அவர் ஒரு நடிகர், புரட்சி தளபதி வேற, இங்கே உள்ள தமிழ் மக்கள் அவங்க தான் இவரை நடிகராக அங்கீகரித்து அவருக்கு உண்டான பெருமையை புகழை பணத்தை எல்லாம் வாரி கொட்டி கொடுத்தது இங்கே உள்ள தமிழ் மக்கள். அப்போ இதே மோடிஜி இவர் பாராட்டுறாருல, இதே மோடிஜி தமிழ்நாட்டுக்குள்ளே நீட்டுன்னு ஒன்று கொண்டு வந்து இங்கே உள்ள மாணவர்களுடைய மருத்துவ கனவை சிதைச்சி ஏகப்பட்ட மாணவர்களை தற்கொலைக்கு தூண்டியிருக்காருல, அது தற்கொலைக்கு தூண்டது தானே, படிக்கிற மாணவர்கள் அவங்கள நீட்டுன்னு ஒரு கேட்டை போட்டு தற்கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர்றீங்க, ஒரு ரூல்ஸை கொண்டு வர்றீங்க, ஒரு திட்டத்தை கொண்டு வர்றீங்கனாக்கா அதுக்கு பேர் என்னென்னு நம்ம சொல்ல முடியும்? அப்போ இங்கே உள்ள மாணவர்களுடைய உங்களை நடிகர்னு அக்செப்ட் பண்ணி உங்களை வந்து ஒரு உச்சாணி கும்பலை கொண்டு போய் உட்கார வச்சு இந்த தமிழ் மக்களுடைய அவருடைய குழந்தைகள் மாணவர்கள் மருத்துவராகிற கனவையே சதைக்கிற ஒரு நீட்டை உள்ளே கொண்டு வராங்க பிஜேபி. அப்போ நீங்கள் எதிர்த்து ஒரு ட்வீட் பண்ணணும்ல, பாராட்டுற நீங்கள் கண்டிக்கவும் செய்யணும்ல பாஸ், கண்டிக்கவே இல்லை நீங்கள், சரி அதை விட விட்டுடலாம். இந்த விவசாய சட்டம் அப்படின்னு ஒன்று வந்துச்சு, விவசாயினாக்கா உங்களுக்கே தெரியும் அரிசி இதெல்லாம் பயிர் பண்ணுறவங்க. ஆமாம் சோறு தானே திங்கிறீங்க நீங்கள், இல்லை இல்லை கேட்குறேன், நம்ம எல்லாம் சோறு தானே சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா அந்த சோத்தை அந்த அரிசியை அந்த நெல்லை விளைய வைக்கிற விவசாயிகள், இன்னும் பல பொருட்களையும் விளைய வைக்கிற விவசாயிகள், அந்த விவசாய சட்டம்னு கொண்டு வந்து அந்த விவசாயிகளுடைய அழிக்கிற விவசாயத்தை அழிக்கிற வேலையை தான் அந்த பிஜேபி பார்த்துச்சு. எக்கச்சக்கமான பேர் போய் ஏகப்பட்ட மாதக்கணக்கில் அவங்க உட்காந்து போராடினாங்க, போராடி எக்கச்சக்கமான உசுறுகள் அங்கே பழி போச்சு. அதுக்கப்புறம் தான் விவசாய சட்டத்தையும் அவங்க கேன்சல் பண்ணாங்க. அப்போ நாம் சோறு திங்கிறோம், நம்ம நடிகர் நீங்கள் நடிகரோ அல்லது நான் யூடியூபரோ அவர் பிரைம் மினிஸ்டரோ இவர் அமைச்சரோ எம்பி எதுவாக இருந்தாலும் எல்லாருமே கடைசியில் சோறு தானே திங்கிறோம். அந்த சோத்தை விளைவிச்சு தர்ற ஒரு விவசாயி அவன் அவனுக்கு அந்த சட்டம் வரும்பொழுது அதுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி உட்காந்து போராடுறாங்க. இதுக்கு இடையில லக்கிம்பூர் அப்படிங்கிற இடத்துல ஏகப்பட்ட விவசாயிகளை ஜிபி ஏற்றி இதே பிஜேபியினுடைய அமைச்சருடைய பையன் ஏற்றி கொள்கிறான். ஒரே ஒரு ட்வீட் பண்ணியிருப்பீங்களா, ஏன்பா விவசாயிகளுக்கு எதிராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்ணியிருப்பீங்களா, ஏன் பண்ணல? அப்போ விவசாயிகள் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? மோடிஜி மட்டும் முக்கியம் உங்களுக்கு, உங்களை வாழ வைக்கிற உங்களுக்கு வருமானத்தை தர்ற உங்களுடைய ரசிகர்கள் உங்களுடைய இந்த தமிழ் மக்கள் உங்களுக்கான செல்வாக்கு புகழை கொடுத்த இந்த தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரம் அப்போ உங்களுக்கு தேவையில்லை. பொறுக்கி பெயர் பொறுக்கி. அப்போ இங்கே தமிழ் மண்ணுக்குள்ள நீட்டு புதிய கல்விக் கொள்கை அப்புறம் இந்த ஆர்எஸ்எஸ் லொட்டு லொசுக்கு இப்படி எது உள்ளே வந்தாலும் நீங்கள் மூடிக்கிட்டு முன்னிலை தான் போய் உட்காந்துருந்தீங்க. ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு நடிகர், ஏதாவது கருத்து சொன்னோம் அப்படின்னாக்கா யாராவது புறக்கணிப்பாங்க, உங்களுடைய வருமானம் போகும், உங்களுடைய வாய்ப்புகள் பறி போகும், அப்புறம் ஐடி ரேடு வீட்டுக்கு விடுவாங்க, தேவையில்லாத வேலை அப்படிங்கிறதுனால இப்படி எந்த உங்களை வாழ வைக்கிற இந்த தமிழ் மண் இந்த தமிழ் மக்களுக்கு எதிராக எந்த சட்டங்கள் எந்த திட்டங்கள் உள்ளே வந்தாலும் நீங்கள் மூடிக்கிட்டு முன்னிலை தான் உட்காந்துருந்தீங்க. ஏதாவது உங்கள் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணாங்களா, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா, ஏங்க வாங்க
நாங்கள் தானே உங்களை வாழ வச்சோம், எங்களுக்காக வந்து குரல் கொடுங்க, ஒரு ட்வீட் பண்ணுங்கள்னாக்கா இதெல்லாம் தவறு, விவசாய சட்டத்தை வாபஸ் வாங்க சொல்லுங்கள், இடபிள்யூஸை வாபஸ் வாங்க சொல்லுங்கள், நீட்டை வாபஸ் வாங்க சொல்லுங்கள், அப்புறம் வந்து புதிய கல்விக் கொள்கையை வாபஸ் வாங்க சொல்லுங்கள், எங்கள் மாணவர்கள் எங்கள் குழந்தைங்களுடைய படிப்பு போகுது, ஐயா நாங்கள் தானே உங்கள் வாழ வச்சோம், நீங்கள் பேசுங்க முடிஞ்சுக்கிட்டு, நீங்கள் ட்வீட் பண்ணால் ரிப்ளை பண்ணுறாரு, அப்போ தயவுசெய்து பேசி என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு இது பண்ணுங்கள், நாங்கள் தானே உங்கள் வாழ வச்சோம்னு சொல்லி என்றைக்காவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியிருக்காங்களா, அல்லது பேச சொல்லி வற்புறுத்திருக்காங்களா? ஏன் இல்லை? ஏன்னா மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க, அவர் ஒரு நடிகர், அவர் தொந்தரவு பண்ணாதீங்க, நடிக்கிறார், நம்ம ரசிக்கிறோம், நம்மளுக்கு பிடிக்குது, அதனால் படத்துக்கு போகிறோம், நம்மளுடைய பொருட்செலவு கொடுத்து அந்த படத்தை பார்க்குறோம், அவர் வருமானம் சம்பாரிச்சுக்கிட்டும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நேக்கா அரசியல் வேறு சினிமா வேறன்னு புரிஞ்சுக்கிறாங்கல்ல. அப்போ இந்த விஷயங்கள்லாம் வரும்பொழுது உங்களை வாழ வைக்கிற மக்களுக்கு ஒன்றுனா கூட நீங்கள் வாயை திறக்க மாட்டீங்க, மூடிக்கிட்டு மூலையில் போய் உட்காந்துருப்பீங்கன்னாக்க உங்களுக்கு பிஸ்னஸ். அப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஆன்மீக ஆராய்ச்சி ஆன்மீக சுற்றுலான்னு போனால் கூட அங்கே ஏதாவது ஒன்று பார்த்தா கூட நீங்கள் பாராட்டி ட்வீட் பண்ணுங்கிற அவசியம் எங்கிருந்து வருகிறது? ஏன்னா நீங்கள் மோடிஜி அவர்களை பாராட்டி இந்த ட்வீட்டை போட்டிருக்கீங்க. அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் சொன்ன பொய்கள், இந்த 2 கோடி பேருக்கு வேலை வாங்கி தரேன், 15 லட்சம் இதில் போடுறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு ஆசையை காட்டி இங்கே வந்து எந்த ஒரு வாக்குறுதியுமே இல்லாமல் ஜிஎஸ்டி ஏற்றி விட்டு ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அழித்த அப்போல்லாம் நீங்கள் பேசாமல் இருந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல போனாரா அந்த படித்துறை சுத்தமாக இருந்தால் உடனே கங்கை நிதியை சுத்தப்படுத்திய ஜி அவர்கள் வாழ்க வந்து பயங்கரமாக காசிக்கு எதுவும் கனெக்ட் பண்ணிட்டீங்க, ஐயோ அறுத்து தள்ளிட்டீங்க, அறுத்து குமிச்சிட்டீங்க அப்படின்னு உங்களுடைய இந்த ஃபாலோயர்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இந்த உங்கள் ட்விட்டரில் உங்களை ஃபாலோயர்ஸ் எப்படி கிடைச்சாங்க உங்களுக்கு? இந்த சினிமாவின் மூலமாக, இந்த சினிமாவில் உங்களுக்கு இந்த புகழை கொடுத்தது யார்? இங்கே உள்ள தமிழ் மக்கள் உங்களுக்கு இந்த புகழை கொடுத்தது. அப்போ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு புகழ்மிக்க அல்லது ஒரு ஃபாலோயர்ஸை இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் வாங்கிப்பீங்க, ஒரு புகழ்ச்சியை வாங்கிப்பீங்க, அதன் மூலமாக அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு எதிராக யார் செயல்படுறாங்களோ அவங்களையே பாராட்டி நீங்கள் ட்வீட்டை போடுவீங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டு மூடிக்கிட்டு உங்களை உட்காந்துருக்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னப்பா அது இந்த ஒரே ஒரு ட்வீட் போட்டார் அதுக்கு இவ்வளோ நேரம் பேசிட்டேன்னு சொல்லி கேட்கலாம். இதே மாதிரி தான் பாஜக மாடல், குஜராத் மாடல், குஜராத்தை வந்து ஜி வந்து அறுத்து தள்ளிவிட புரட்டிட்டாப்புல, அங்கே போனீங்கன்னா சிங்கப்பூர் மாதிரி ரோடு வந்து பளபளான்ட்டு இருக்கும், அப்படியே அவங்களே சோத்தை போட்டு அப்படியே குழம்பு போட்டு நீங்கள் வலிச்சு அடிக்கலாம் அப்படி இருக்கும், அப்படியே கிளாஸ் மாதிரி ரோட்டை வச்சுருப்பாப்புல, ஃப்ளைட்லாம் வந்து அப்படியே அப்படி அப்படி இறங்கிட்டு அப்படி சாய்ந்து அப்படி இப்படிலாம் கலர்ந்து விட்டாங்கப்பா. யார்? மோடிஜி. ஃபஸ்ட் எலெக்ஷனில் நிற்கும் பொழுது, இங்கே பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் நிற்கும் போது இதெல்லாம் நம்பி தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஏன்னா இங்கே உள்ள எந்த மக்களுமே நேராக குஜராத்துக்கு போய் கிளாஸ் மாதிரி ரோடு இருக்கா, ஏர்போர்ட் வந்து சைனா மாதிரி ஏர்போர்ட் இருக்கா, எதையும் மக்கள் பார்க்க மாட்டாங்க. இங்கே உள்ள நபர்கள், அந்த நபர்களை நம்புகிற சில மக்கள், ஸோ அந்த நபர்கள் பேசுகிற பொழுது அவரை நம்புகிற மக்கள் தானாக நம்ப தான் செய்வாங்க. நம்ம தலைவன் பேசுகிறான் அவனா பொய்யா சொல்ல போகிறான், அவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும், நம்ம தலைவன் வந்து குஜராத்துக்கு போய் பார்த்துட்டு வந்து தானே பேசுவான், அவனா பொய்யா சொல்ல போகிறான், அந்த 1.5 லட்சம் கோடியை அடைத்து மேலும் 1.5 லட்சம் கோடியை வங்கியில் வந்து நம்ம ஜி கண்டிப்பாக போட்டிருக்காரு, இதெல்லாம் அறுத்து தள்ளியிருக்காப்புல அப்படின்னு அவரை நம்புகிற ஹார்ட்கோர் ஃபாலோயர்ஸ் இருப்பாங்களா, அவங்க நம்பி தானே போய் ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கி விஷாலும் இங்கே உள்ள மக்கள் எல்லாம் உடனே நாளைக்கு காசி கிளம்பி போய் ஐயோ விஷால் போய் சொல்லிட்டாப்புல, ஐயா பாருங்கள் ஜி தலைவரே நண்பரே பாருங்க நண்பர்களே இந்த பாருங்க நண்பர்களே விஷால் போய் சொல்லிட்டாப்புல நண்பர்களே அப்படின்னு அங்கேருந்து ஷார்ட்ஸ் போட போகிறாங்களா, வீடியோ போட போகிறாங்களா, செல்ஃபி போட போகிறாங்களா, எதுவும் இல்லை. அப்போ இங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க, விஷால் போகிறோடனே விஷால் ஹார்ட் கோர் ஃபேன் நம்புவாங்க, நம்ம தலைவர் சொல்லிட்டாப்புலப்பா, அப்போ வந்து ஜி வந்து பயங்கரமாக காசி வந்து புரட்டிட்டாப்புல, அவருடைய தொகுதிப்பாது, அவர் பயங்கரமான ஆளுப்பாவர், ஐயோ அடுத்த லட்சம் வந்து ஜிஎம் ஒட்டக்கூடாது அப்படின்னு திரும்ப குஜராத் மாடலுங்கிறது மாதிரி காசி மாடலும் தூக்கிட்டு வருவாங்க. இவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க பாஸ், அதற்கான முன்னெடுப்புகள் தான் இது. பாஸ், விஷால் பாஸ் உங்களுக்கு ஐடி பிரச்சனைகளும் வாட்டர் ஓட்டேஜ் எதுவானு இருக்கலாம், எங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை இது, புரியுதா உங்களுக்கு? அதனால் நீங்கள் நட்பு பாராட்டுங்கன்னா பாராட்டிங்க, தனிப்பட்ட முறையில் கட்டி பிடிச்சிங்க புரட்டுங்க, நான் சொல்கிறேன் நீங்கள் போனீங்கன்னா உங்களை சந்திப்பார் மோடிஜி. நீங்கள் எதாவது ட்வீட்லாம் போட்டிருக்கீங்க, நேரடியாக போய் சந்திக்கலாம், ரெண்டு பேர் சந்திச்சிருங்க, என்ன பிரச்சனை? அப்போ ஒன்றும் இல்லைங்க, பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் இவங்கள தான் ஜி சந்திக்க மாட்டாப்புல, புரியுதுங்களா? பார்த்தாருன்னா ஓ மை காட் அப்படின்னு ஓடிடுவாப்புல, நீங்களாம் போனீங்கன்னாக்கா வா மை காடு கட்டி பிடிச்சி புரட்ட மாட்டாப்புல. நீங்கள் வேற நம்ம இந்த அக்ஷய்குமார் அப்புறம் இந்த 2-3 தத்திகள் இருக்கும் இங்கிலீஷில், அந்த கங்கனா ரணாவத் அப்புறம் 2-3 சங்கிகள் இருக்கும், போனால் அவங்களாம் சந்தித்து அப்புறம் அந்த இவங்க பிரியங்கா சோப்ராவா அவங்க எல்லாம் சந்தித்து பேட்டி எடுத்து பேட்டி கொடுத்து பேட்டி எங்கிட்டு கொடுக்கணும், ஊடகவியலாளருக்கு பத்திரிகையாளர் கொடுக்கணும், அதை விட்டு போட்டு நடிகர்களுக்கு பேட்டி கொடுப்பாப்புல தலைவர், அப்படியே அப்படி வளையலாம். நீங்கள் இப்படினா கண்டிப்பாக உங்களுக்கு பேட்டி கொடுப்பாப்புல தலைவா, நீங்கள் போங்க சந்திங்க கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணுங்கள், நீங்கள் பேட்டி எடுங்க எல்லாம் கொடுப்பாப்புல. நீங்கள் எதுக்கு இங்கே வா ட்வீட்லாம் போட்டுருக்கீங்க? தலைவனுங்க உங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது தெரியுமா? தலைவன் வந்து தலைவனும் உங்களை மாதிரி ஒரு நடிகன் தான். ஆமாம், உங்களுக்கு நடிக்க தெரியுமா? சரி ஓகே, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனால் தலைவர் உங்களோட பெட்டர் பர்ஃபார்மர், அதில் நீங்கள் தட்டிக்க முடியாது. அதனால் நேரடியாக போனீங்கன்னா தலைவனை சந்திச்சுட்டு வரலாம். ஸோ நீங்கள் போகிறீங்க சந்திக்கிறீங்க பேசுகிறீங்க நட்புங்கிறது வேற விஷயம், ஆனால் இந்த மாதிரி ட்வீட் போட்டு மக்களை ஏன் ஏமாத்துறீங்க? பொறுக்கி பய பொறுக்கி. அப்புறம் பாசு இந்த புரட்சி தளபதி, இந்த புரோட்டா தளபதி, சால்னா தளபதி இப்படி எதனாலும் வச்சுட்டு போங்க, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது வச்சுங்களேன்.
ஆனால் இந்த மாதிரி நீங்கள் புகழ்ந்து பாராட்டி காசியை புரட்டி தள்ளி விட்டார், வாரணாசி அப்படியே அறுத்து தள்ளி விட்டார் அப்படின்னு ட்வீட் போட்டிங்கனாக்கா அவங்களுக்கு தமிழ்நாட்டில் சல்லி பைசாக்கு மதிக்க மாட்டாங்க, சல்லி பைசாக்கு மதிக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு இங்கே, கஞ்சி மஞ்சி அடங்கோ.